ஹாய் கைஸ், வெல்கம் டு மலரானா எஸ்எல் குக்கிங் சேனல். ஒன்று திங் அதாபி ராத்ரி இருக்காங்க ஃப்ரைட் ரைஸ் கதாகண்டன் கதான்னு திங் அப்படி இக்கட அவசியம் ஜாதி அரங்கன் தீனோ திங் மகி ஏழு ஹத்திரி கதை எக்கத்தினோ அப்படி கேமட்டி இது மட்டும் இருக்கணும் அதாபி ஃப்ரைட் ரைஸ் எக மேம் தீட்ட தீனதே எக்கத்துக்குறோம் கதான்னு இது மட்டும் இஷ்ட தீனோ மித்தன ஹோந்திங் ஹோதகுன ஃபேன்ஸ் ஹைசியாக இஷ்ட ஹோந்திங் ஹோதகுன பொடி அரந்தால தீனோ எவகேமு லோகு மெயில் பேப்பர் எக கேரட் லோகு எக பித்தர பகத்தியனோ இவகேம மம கிராம் பன்சியா பொடி ஹிந்தியன் ஹாலா உயாகன் தீனோ இவகேம ஒலி ஒயின் தமிழ் மங்கத்து கொடுக்கே மெத்தனை தீனோ குரு மண்டிகா ஸ்டெப் கருங்க தீனோ இவகம் கரகம் தீனோ மிரிஸ் கரால்டிகா தீனோ கம்பீர் சட்ட தீனோ அப்படி அவசியம் ஜாதகத்தை வைக்கப்படுறேன் கொஹமத ரசவாத் விதிட்டு அப்படி மே ஃப்ரைட் ரைஸ் ஹதாகிக்கல பண்ணுவோம் வர தப்பி தைக்கிறதுல ஹதுவும் மூலியம் மே விதியத்தை கலாகத்த சுதுலூன்ட்டு தான் எடுத்துக்கணும் அந்த மட்டும் இங்கும் மேலாவே ஹயாகண்டனே நினைச்சா மம சுதுலூன் தம்மை இசைங்க கொண்டு குறைஞ்சா அப்படி இட்டு பசங்க உள்ளவங்க எடுத்து குறையனுக்கு பலம் நான் சுதுலூன்ட்டு கம் கண்ணன் பாட்டை வேக நினைக்கிட்ட கரல மூங்குட்டிக்கு வகைமா அவன் விரிசு கரலை கேட்டுக்கிட்டா லுணு போட்டாக்க மம லுணு கூடு போட்டா கேட்க விரிசு கரங்கன்னா மே விஜய் இருக்கிறது கூட இத்தனை மகாரி ரசாயம் வாங்க பாகிட்ட வெஜிக்கு நினைக்கிட்ட எட்டு காயும் கரங்க அப்படி கப்பா கத்த கேரட் போய் மாலை முடிச்சு காய் உப்பு பெல் பேப்பருங்க சேர்த்துட்டு போகிறதா மேக சாமானிய விஜய் வெஜிக்கு நினைக்கிட்ட மேக அப்படி மெத்தனை காயும் கரங்கன்னு வேணும் பாத்திரம் காய் அஸ்கரங்கன்னு மாம எக்கத்து குறைதான் மேகமாக இஷ்டொட்டி காத்து அப்படி மேகமாக இஷ்டொட்டி காத்துறதுனா இதை கூட பத்தக்க முசு ரசம் அப்படி அப்படி பத்தக்க வெடி ரசையாக தண்டப்பா மேத்துக்கு வெடிக்கிறேன் கூட மேக்கத்தாங்க மேத்தையும் அஸ்கருங்க ஏகட்டமாக எக்கத்து குறைங்க இஷ்டொட்டி கற்பாய் கருகத்தான் அக்கறமாக எக்க ரசாய் மே விஜயம் மங்கும் வரட்ட பெஹதிலோ கீழே அப்படி புகாங்க சாமானியம் ஊசின கேமக்கா சுங்கதே கேம கண்ட கெமத்தி நெத்தியாக இருந்தால் நமக்கு திங்க அப்படி ஹெமதி இஷ்டே மனமே உள்ள வேலாவது மேம் வாங்கி எடுத்து குறைஞ்சாலும் புலம் அப்படி வரும் திருப்தி குழந்தை கருக்காங்கன்னு அப்படி மேம் மே விஜயத்தை இஷ்டத்து மேக்கட்டு மேக்கட்டு குறைக்கத்தை கலிம்பல கத்தியோ அப்படியோ பாஜன காயம் கருக்குனா மே விஜயத்தை அப்படி எப்போ மேக்கப்பட்ட அப்படி பாஜன கிலுட்டு என்னைக்குனே மே விஜயத்தை எப்பயும் ஹதாகண்ட் அப்படின் உங்களுக்கு பேசி சாமானியம் அப்படி பிசி வேலாவுக்கட்டும் மேம் வாங்கி அப்படி எக்கேம குறைக்காண்டு போவோம் அப்படி மேம் வாங்கி பலம் அப்படி திருப்திக்கு போகும்போது கரெக்டாக மேட்டிக்காக சாமானியம் பெதிரி நினைக்கிட்ட மேட்டிக்காக வச்சே வேணும் பாதிக்கணும் ரசிக்கிறேன் அப்படி மேற்கட்டும் வீட்டுக்கிட்ட ரசெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படி இருக்கிட்ட ஒக்கம் டிக்கு பழவங்க கரெக்டாக அப்படி மேக்கே போவோம் முகமும் பார்த்து எத்தனை மே வாங்கி இருக்கும் பாதினா கரெக்டாக அப்படி மே விட்டு அதாகண்டு போவோம் இருக்கும் அப்படி புல்வாங்க சாமானியம் விதிகிட்ட அப்படி வேணும் ஹட்டி குணாத்ம ஹதாகண்டு நம்ம கிட்டேயும் மேவாகி சாப்பிட்டு விற்காமல் கூட கேட்டி இக்மையும் கரெக்டாக போவோம் மாம அதன் பித்தட்டிகள் அப்படி மே விஜய் ப்ரைவேகணும் இவகை மாம இஷோ வேணும் பாஜனைக்கு அஸ்தருக்குன்னா எத்தனை மாம ஹோதலை கத்தி பாஜனை முப்பது மிதிசர கத்தியிருந்த பிளக்காட்டி கண்டு கேமத்தி மீஸ் பிளக்காட்டி அக்கமத்தி இங்கே அப்படி கடந்த என்ன தந்துனாங்க தென்னைக்கு மீஸ் கணும் தென்னைக்கு அக்கமத்தி இங்கே நீசா மங்கிக்க வேணும் அஸ்கருக்கான மேம பித்தரை கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறக்கான கூட உடிங்க இஷ்டத்துக்கே கொடுக்குறாங்க மாம பத்திக்கட்டிக்க கொடுக்குறேனோ கலவரம் கறக்கணும் அந்த மாதிரி தனியும் மேய்ச்சிட்டு கறக்காண்டு எல்லாத்தையுமே மங்கி சகோதரி ஏரியட்டா அந்த சனி பண்ணாட்டி இங்கே நீசா மே விட்டு அப்படி புல்வாங்க விட்டுக்கிட்ட மேம் தனியாக கருக்கு நான் கதாகணும் ரசக்கேமா கதாகணும் இது மே விட்டுன்னு என்ன மே விட்டுற மாதிரி அப்போ ரசவாத் கேமக்கு ஹதுவு மம்மத்தனை மெதிஸ் மே விட்டுக்கிட்ட டிகா பெதகுன சாமானிய மெதிர் பெதகுன எக்கத்து குறைங்கன்னு தீரும் இது பித்தர் இவகையும் இஸ்ஸோ உடிங்க எக்கத்து குறைக்கு சிறவாகிய தீனக்கே கூட ஏக அப்படி ஐங்கரில் கேம ஏவ கண்ண மே கேமக்க கண்ணத்து கொடுவோம் எக்கத்து குறைக்காண்டு இஸ்ஸில் பித்தரை எக்கத்து குறைக்கிற தீர பித்தரை ரைஸுக்கு கண்ணத்து கொடுவோம்
ඒ වගේ ඒ ක්‍රයිස් එකෙක් හරි මේ විදිහට ඉස්සෙ එකතු කරගත්ත රසම රස කෑම එක අපිට ඕන විදිහට එකතු කරගෙන තියෙන දේ හදාගෙන කෑමට ගන්න පුළුවන්. ඉතින් පොඩක් වෙලාව එහෙම මෙහෙම ගිහින් තියෙන නිසා කියන වචනත් තුනක් පැනලා සමා වෙන්න ඕනේ. ඉතින් මම පැහැදිලිව කරලා කියලා තියෙනවා. ඒ වගේම ඇත්තටම අපිට තියෙන දේ එකතු කරන මේ වගේ අපි හතර දෙනෙකුට තමයි මම මෙතන මේ විදිහට හදාන් තියෙන තේගුණත් කිව්වා. ඉස්ස දාලා විතර දාලා විතර රයිස් එකක් කඩමු කියලා. ඉතින් ඔන්න අපි මේ විදිහට හැදුවා. ඉතින් ඇත්තටම හුඟක් සුවඳයි, ඒ වගේම රසයි. ඉතින් මම හිතනවා මේ වගේ ඔයාලත් හදලා රස බලයි කියලා. ඉතින් ඔයාලා කැමති නම් මගේ වීඩියෝ එකට විමලා රණා එස්එල් කුකින් චැනල් එක සබ්ස්ක්‍රයිබ් කරන්න, ලයික් කරන්න, කමෙන්ට් දාන්න, ෂෙයාර් කරන්න බොහෝම ස්තුතියි අපිත් එක්ක ඉන්නවට. අනිවාර්යෙන්ම ඔයාලත් මේ වගේ රස රස කෑම හදලා රස බලන්න